வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருங்கோலி தொழில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கருங்கோலி தொழிலை பற்றி வந்து இருக்குது. பட் இந்த வீடியோ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம பேசிக்காக இந்த தொழிலே வந்து தெரியாதுங்க, கருங்கோலி தொழிலை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வேமா நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சில ஸ்லைட்ஸ் வச்சுருக்கேன், அந்த ஸ்லைடு மூலமாக வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 140 வீடியோ தொழிலை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்காம பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் போய் பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்து அந்த தொழில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன். தொழில் செய்ய நினைக்கிறீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த இந்த கருங்கோலி தொழிலுக்கான ஃபஸ்ட்டு சிலருக்கு வந்து நம்ம போகலாம். சைடில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா பிஸ்னஸ்லேயும் நான் வந்து எது முதன்மையாக தேவைப்படும் ஒவ்வொரு தொழிலுக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் போட்டு வரேன். இப்போ ஒரு 4-5 வீடியோவில் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோலி தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இடம்ங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஒரு இடம் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு 5 செண்ட் இடமா அது வந்து உங்களுக்கு இருக்கணும். அல்லது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த இடங்களை வந்து லீஸுக்கு எடுக்க முடியும், இல்லை உங்கள் சொந்த இடமா இருக்கலாம், உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இதாக இருந்தாலும் உங்களுக்கு 5 செண்ட் வந்து இடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கருங்கோழி தொழிலில் வந்து அனுபவம் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கோழி வளர்த்த ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு நாட்டுக்கோழி, இல்லை ஆடு, இந்த மாதிரி வளர்த்த அந்த அனுபவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம் இருந்த ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லை, அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆர்வம் இருக்கணும். நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது, நான் அதை செய்யணும், அந்த தொழில் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வமான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். முதல் வந்து இடம், அனுபவம் அல்லது ஆர்வம், மூணாவதாக நான் முதலீடு வச்சுருக்கேன். இல்லை சில பேர் வந்து நான் பணம் வச்சுருக்கேங்க, எந்த தொழில்நாள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தை வந்து பிஸ்னஸில் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழிலையும் அப்படி இருக்குது. அதனால் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரியாக நீங்கள் வைக்கணும். மூணாவதாக முதலீடு. நாலாவது வந்து பொறுமை. பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பொறுமையாக இருக்கணும். எந்த தொழில் பண்ணாலும் ரொம்ப அவசரப்படக்கூடாது. உடனே பண்ணிட்டேன், உடனே கிடைக்கணும், உடனே அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கருங்கோலி தொழிலுக்கு தகுதியான ஒரு ஆள். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கருங்கோலி தொழிலினுடைய அறிமுகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். கருங்கோலி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இனத்தை வந்து சேர்ந்தது. அது மாதிரி இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா முழுமையான கருப்பாக தான் வந்து காணப்படும். சேவல் மட்டும் அந்த சேவலுடைய அந்த கொண்டை மட்டும் சில வெவ்வேறு நிறங்களில் வந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கருங்கோழி வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதை வாங்கி சாப்பிட்றாங்க. இதுக்கான டிமாண்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ப்ரோட்டீன் வந்து 18%, இதனுடைய ப்ரோட்டீன் வந்து 25% வந்து இருக்குது. இன்னொன்று சொன்னால் போனால் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கோழியிலே ரொம்ப ஹையஸ்டான ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் அது கருங்கோழி தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த சிலையில் அந்த கருங்கோழி தொழில் வளர்ப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஸ்டெப் 1, 2, 3, 4, 5 பிரிச்சிருக்கேன். ஸோ இதன்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 1 என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த கருங்கோழி தொழில் தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா கருங்கோழியினுடைய முட்டை அல்லது குஞ்சுகளை நம்ம வந்து வாங்க வேண்டும். ஸோ இந்த முட்டை இல்லை குஞ்சுகளை வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணையில் மட்டும்தான் வாங்க முடியும். எந்த கடைகளையும் எதுவும் கிடைக்காது. கருங்கோழி வளர்க்கக்கூடிய அந்த பண்ணைகளை போய் தான் வந்து நம்ம வாங்கணும். இது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா மதுரை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கரூர், ஓசூர் போன்ற பகுதியில் வந்து இது கிடைக்குது. இன்னும் சில ஏரியாக்களை வந்து கிடைக்கும். சென்னையில் வந்து அதிகமாக அது வளர்க்குறதில்ல, பட் ஒரு சில ஏரியாக்கள் கிடைக்க சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து அதிகமாக வந்து விழுப்புரம் மாவட்டம், கரூர், ஓசூர், மதுரை பக்கத்தெலாம் வந்து இந்த கருங்கோழி முட்டை இந்த குஞ்சுகள்லாம் வந்து கிடைக்குது. இப்போல பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மற்றும் இந்த குஞ்சின் விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை விலை வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. முதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், பட் 20-25 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 30-40 ரூபா வரைக்கும் விற்கப்படுது. அதே போல் வந்து ஒரு நாள் கோழி குஞ்சு, ஒரு நாள் கோழி குஞ்சு இங்க் பட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் கோழி குஞ்சு வந்து ரூபாய் வந்து 70 முதல் விற்கப்படுகிறது. 70-100 ரூபா வரை கூட அவங்க விற்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாத கோழி குஞ்சு, கருங்கோழி குஞ்சு வந்து ஒரு மாத கோழி குஞ்சு வந்து ரூபாய் 170 வரைக்கும் வந்து விற்கப்படுது. ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அவங்கள பார்கெயின் பண்ணி வாங்கணும். அதே போல் 3 மாத கோழி குஞ்சு கூட விற்கிறாங்க, 350 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. 6 மாத கோழியும் 6 மாத கோழியும் 2 கோழி குஞ்சு அதாவது பெட்டை சேவல் இதையும் சேர்த்து வந்து 1500 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி
முட்டையிலேருந்து குஞ்சு, ஒரு மாத குஞ்சு, மூணு மாத கோழி, அரை மாத கோழின்னு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டில் வந்து இந்த கருங்கோழி வந்து கருங்கோழி வளர்க்குறோன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டை வாங்குறீங்க அப்படின்னா வந்து இங்கு பட்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த இங்கு பட்டர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு 4000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ அந்த இங்கு பட்டரில் வந்து 21 நாட்கள் வந்து அந்த முட்டையை வைக்கணும். 21 நாள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து முட்டையை வைக்கணும் 18 நாள், அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஸ்லாப் மார்க் பார், அதில் வந்து 3 நாளில் வந்து வைக்கணும், அதில் வந்து நமக்கு குஞ்சு வரும். ஸோ இது வந்து நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். இங்க் பட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து முட்டை மூலமாக வந்து குஞ்சுகளை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இங்க் பட்டர் நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், பெரிய லெவலில் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்க் பட்டர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். 4000 ரூபாயிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த கருங்கோழி தொழில் வளர்ப்பு வந்து ஸ்டெப் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடம் தான். ஃபஸ்ட்டு முட்டை குஞ்சு வாங்கிக்கிறோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 5 சென்ட் இடம் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும். 5 சென்ட் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 கோழிலேருந்து 700 கோழி வரைக்கும் நம்ம வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம 500 லேருந்து 700 வரைக்கும் வளர்த்தா தான் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இல்லை வந்து எனக்கு சின்ன இடமா இருக்குது, நான் சின்னதாக வளர்த்துக்கிறேன், ஓரளவுக்கு நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்கிறவங்க இருக்கிற கொஞ்சம் கம்மியான இடத்துலேயே 1 சொண்டோ 2 சொண்டோ 3 சொண்டோ இருக்கிற இடத்துலேயே வந்து நீங்கள் சின்னதாக ஆரம்பித்து நீங்கள் கோழிகளை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய அளவு இடம் இருக்குதோ, அதாவது முழுமையாக அந்த தொழில் நான் செய்ய விரும்புகிறேன், ஃபுல்லாக நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புகிறேன்னுங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறவங்க பெரிய இடம் ஆக ஆக தீவன செலவு வந்து நம்ம குறையும். ஏன் தீவன செலவு குறையுதுன்னா அங்கே அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டோ அந்த குடிசையை போட்டிருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வந்து அது நிறைய மேய ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவன செலவு வந்து குறைய ஆரம்பிக்கும். வெளியே உள்ள அந்த இடங்களில் வந்து மேயறதுனால உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சில பேர் அந்த விவசாய இடத்துலேயே வந்து அங்கே ஒரு மாதிரி பாட்டை பிரித்து கூட அதை பண்ணுறாங்க. அதுனால் உண்மையிலே பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு. மெயினாக சிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய இடங்கிறது நம்ம பிடிச்சி பண்ணுறதுங்கிறது டஃப்பான ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் சிட்டி அவுட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் 2லேயே வந்து வளர்க்கம் உருவாகிறதுக்கான செலவு, செலவு என்ன, இப்போ இந்த செட்டு போடுறதுக்கான செலவு பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் போடுறாங்க. இந்த செட்டுக்குனே வந்து போடுறதுக்குனே ஆளுகள் இருக்காங்க, குடிசையோ இல்லை செட்டோ இது போடுறதுக்குனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த 5 சென்ட் இடத்துல ஒரு 2 சென்ட் இடத்துல வந்து செட்டு மாதிரி குடிசை மாதிரி போட்டுருவாங்க, பேலன்ஸ் வந்து மேயிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் இந்த மீன் வலை அதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கவர் பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் பேக்கேஜாக நீங்கள் பேசிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த 5 சென்ட் இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அந்த பேக்கேஜாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த 5 சென்ட் இடத்துல வந்து உங்களுக்கான அந்த கோழி வளர்ப்புக்கான அந்த இடத்த வந்து நீங்கள் உருவாக்க முடியும். ஸ்டெப் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோழி வளர்ப்பு தீவனம் போட்டு அந்த கோழி வளர்க்குறோம். ஸோ 1 கிலோ அந்த கோழி வர்றதுக்கு 4 மாத காலம் வந்து நமக்கு நிச்சயமாக வந்து ஆகும். ஒரு கோழி வந்து 120 முட்டையில் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து விடக்கூடிய தன்மை உடையது. இந்த முட்டையை வந்து இந்த இடக்கூடிய இந்த கோழி முட்டைகளை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூலர் வந்து நம்ம இருக்கணும், அது 30000 ரூபா ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 500, 600 கோழி, 700 கோழி வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 200 முட்டை, 250 முட்டை வந்து உங்களுக்கு இடம் நல்ல ஒரு ஹெல்த்தியான கோழியாக இருக்குன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கூலர் வேணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முட்டையை வந்து 10 நாள் 12 நாள் வச்சுதான் வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ இமீடியட்டாக சேல் பண்ணுறீங்க மார்க்கெட்டில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வரப்பில் சில பேர் யோசிக்கலாம், பிராய்லர் கோழி வந்து 45 நாள்லேயே வந்து 2.5 கிலோ வந்து வந்து வர்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி, அது இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க பிராய்லர் கோழி வந்து. பட் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்தில் வந்து 1 கிலோ வரும், 6 மாதம் எடுத்திங்கன்னா 1.5 கிலோ வந்து இந்த கோழி கருங்கோழி வந்து தாண்டாது. அதே போல் சேவல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2.5 கிலோ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த கருங்கோழில் வந்து காணப்படுது. அடுத்த ஸ்டெப் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்புக்கான உணவு முறை, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்கோழி வளர்க்குறதுக்காக கம்பு மக்காச்சோள தவிடு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க, அது வந்து அந்த கால்நடை மருத்துவரோட அணுகி அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதன்படி வந்து அவங்க செயல்படுறாங்க. அதன் மூலமாக அந்த கோழி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையுது. அது என்னங்கிறத நம்ம அவங்கள நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய அது அவங்க கோழியை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதே போல் வந்து தண்ணி வந்து இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா வந்து அதுக்கான ஹெல்த்தியான இதெல்லாம் வந்து கொடுத்து தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது உணவு முறையில். அது மாதிரி ஒரு கோழி தீவனத்திற்கு வந்து ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 ரூபாலேருந்து 3 ரூபா நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு 100 கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா 2 நாள் பார்த்துக்கலாம், 100 கோழினா 200 ரூபா உங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவாகும்.
இல்லை வந்து 200 ரூபாலேருந்து 300 ரூபா உங்களுக்கு செலவாகும். இல்லை வந்து ஒரு 200 கோழி வளர்க்குறீங்கன்னா அப்படியே டபுள் 400 ரூபாலேருந்து 700 ரூபா செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோழிகளை அதிகப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் செலவு வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் கோழியினுடைய உணவு வந்து 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரும். கோழி வந்து நிறைய அதிகமாக அதிகமாக உங்களுக்கான அந்த செலவு வந்து அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான விஷயம் கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது, ஒரு விவசாய இடம் வச்சுருக்கிறீங்க, அதுவாகவே மேயக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கான செலவு வந்து அதில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கருங்கோழி தொழில் வளர்ப்பில் ஸ்டெப் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோழி வளர்ப்புக்கான பாதுகாப்பு முறை ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கால்நடை மருத்துவரை வந்து நம்ம அணுகணும், அவங்களுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குஞ்சுகளுக்கான தடுப்பூசிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டாங்க. ஏழாம் நாளில் ஒரு தடுப்பூசி போடணும், 14ஆம் நாளில் ஒரு தடுப்பூசி போடணும், 28ஆம் நாளில் ஒரு தடுப்பூசி போடணும். இந்த மாதிரி தடுப்பூசி நம்ம போட்டால் தான் வந்து அந்த குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் நல்லா ஹெல்த்தியாக வந்து நமக்கு வந்து வளரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வளர்ப்பில் வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து பாம்புகிட்டேருந்து பூனைட்டிருந்து நாய்ட்டிருந்து இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான வலை போட்டு தான் வந்து வளர்க்குறாங்க. அதுவும் நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கோழிக்கு வந்து வரக்கூடிய அந்த காய்ச்சல், வெள்ளை காய்ச்சல் நோய், வந்து இரத்த காய்ச்சல் நோய், இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம சேஃப்டியாக காத்துக்கணும். ஏன்னா ஒரு கோழிக்கு வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லா கோழிகளுக்கும் ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இந்த இதை வந்து நம்ம சேஃப்டியாக பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். இந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லா சேஃப்டியிலையும் எல்லா விதத்துலையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கோழி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இந்த தொழிலை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான சைடு கருங்கோழி தொழிலில் வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட்னால 1000 ரூபா வரைக்கும் வந்து விற்கப்படுகிறது. ஸோ ஒரு கோழியை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு 550 ரூபா, 650 ரூபா, 750 ரூபா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து 1000 ரூபா வரைக்கும் வந்து விற்கப்படுகிறது. ஏன்னா வந்து ஒரு நோய்க்கு பயங்கர எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அதிக ரேட்டுக்கு வந்து விற்கப்படுது. அது மாதிரி முட்டையும் வந்து 40ல இருந்து 70 ரூபா வரைக்கும் வந்து விற்கப்படுது. அதனால் வந்து நீங்கள் ஒரு கோழி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூறு கோழி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 கோழி வச்சுருக்கீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு கோழி 1000 ரூபா அப்படிங்கிறதும் போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு உங்கள் கையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான கோழி இருக்குது அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். கையில் வந்து ஒரு 100 கோழி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கான அந்த வருமானத்துக்கான கோழி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து இந்த வருமானங்கள் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய முட்டை கூட பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே போகிறதுனால அதுவும் உங்களுக்கு வருமானம் தான். நீங்கள் ஒரு மொத்தமாக நினச்சி பாருங்களேன், ஒரு 500-600 கோழி நீங்கள் வளர்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 250 முட்டைனா அதுவே வந்து 7000 ரூபாய்க்கான ஒர்த்தாக வந்து அது இருக்குது. ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது 2000, பட் ஆனால் உங்களுக்கான இது வந்து 7000 ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு சேல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோழி நீங்கள் 1 கிலோன்னு சொல்லி நீங்கள் விற்றா கூட ஒரு 1000 ரூபான்னு கணக்கு பண்ணால் அது வந்து ஒரு 700 கோழி வச்சுருக்கீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கான ஒர்த்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது இல்லாமல் நல்ல மல்டிபிள்ஸ் வந்து இது ஆகிக்கிட்டே இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இது உண்மையிலே நல்ல ஒரு பொறுமையாக இருந்து, நல்ல இடம் இருந்து, நல்ல முதலீடு இருந்தால், நல்ல ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் வந்து சாதிக்க முடியும். அப்படி நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் வந்து நம்ம சேனல் தெரியலன்னா அதுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஏற்கனவே 140 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றுமே நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவை திரும்பி பாருங்கள். ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும்னு நீ நினைக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான டிப்ஸ் அத்தனையும் அதில் இருக்கும், அதை பாருங்கள். இன்னும் வேறு என்ன விதத்தில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம், வேறு என்ன உங்களுக்கு வேணுங்கிறத நீ கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238 என் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ், ஃபேஸ்புக் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ், இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.